அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்ரான் ரிஷபானந்தர். 2/12/2023 சோபகிருத வருடம் கார்த்திகை மாதம் 16 நாள் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது பார்ப்போம் வாருங்கள். சனிக்கிழமை மாலை 6:17 வரைக்கும் பஞ்சமி, ஸோ தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது. அதன் பின்பு மாலை 6 மேலே சஷ்டி திதி, முருகப்பெருமானை போய் இரவு வணங்கி விட்டு வாருங்கள். 8:23 வரைக்கும் பூசம் நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். சனிக்கிழமை 9:15 வரைக்கும் பிராமியம் நாமயோகம், பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது. அதன் பின்பு 9:15 மேலே ஐந்திரம் நாமயோகம் இருக்கிறது. ஐந்திரம் நாமயோகம் அல்லது மகேந்திரம் நாமயோகம், மகேந்திர நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதிகாலை சனிக்கிழமை அதிகாலை 5:28 வரைக்கும் கௌளவகரணம் சனி பகவான், அதன் பின்பு மாலை 6:17 வரைக்கும் தைத்துளை கரணம் இருக்கிறது, அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், உங்களுடைய பக்ஷி வள்ளூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம், ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில், அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது, முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி, சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபக்ஷியாக இருக்கிறது, அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க, ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள்.
திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. அன்பர்களே, இதுவரைக்கும் நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள், உங்கள் பக்ஷி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓ நமஃ சிவாய.